வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காடை கோழி, அதை வந்து முட்டை வைக்கிற காடை, முட்டை காடை வந்து எப்படி வளர்க்குறதுக்கு பற்றி கூண்டு செய்கிறதுங்கிறத சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்கு தேவையானது இந்த மிஷு வலை. அது வந்து நான் ஒரு அரை இன்ச் சைஸில் இருக்கிற மாதிரி மிஷின் வாங்கிட்டேன். இது மேல் பாகம், சைடு பாகம், பக்கவாட்டில் முன்ன பின்ன யூஸ் பண்ணுறது. அடிப்பாகத்துக்கு வேறு இந்த மாதிரி பச்சை வலையை வாங்கிட்டேன். இது வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது ரெண்டு வலையும் சேர்த்து நான் வந்து 550 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் செய்ய போகிறது வந்து 4x2 ஸ்கொயர் ஃபீட்டில் கூண்டு. இந்த சின்ன வலை இப்போ அடிப்பாகத்துக்கு போடுற வலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், விரல் கூட உள்ளே போகாது, அந்தளவுக்கு இருக்கும். அப்படியே இருக்கணும். அது எல்லா கடைகளையும் கிடைக்கும், மிஷி கடை விற்கிறது எல்லாத்துலேயும் கிடைக்கும். பாருங்கள், விரல் கூட போகாது. அந்த மாதிரி வலை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது நல்லது. அதே பெரிய வேலையில் நீங்கள் பெருசாக கூட இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், விரல் உள்ளே போகும், வரும். இன்னும் பெருசாக கூட இருந்தாலும் தப்பு இல்லை, அது நம்ம எது வேணுமோ போட்டுக்கலாம். ஆனால் கோழி வெளியே தான் இருக்கலாம், அவ்வளோதான். ஒரு இன்ச் வரைக்கும் வேணும் போட்டுக்கலாம். அது இந்த வலையை வெட்டுறதுக்கு நான் வந்து ஒயர் கட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஹெவியான ஒயர் கட்டர் இருந்தனால் போதும். இந்த கம்பியில் வெட்டிக்கலாம். இதே மாதிரி நல்லா நீட்டாக வெட்டி எடுத்துட்டோம்னா, இது சென்டராக போட்டு வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வளைக்கிறதுக்கு வளைச்சுட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓரமாக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வளைக்க வள முடியாது. அப்போ என்னன்னா சைடில் இருக்கிறத கையை கிழிச்சிடும், நீட்டிகிட்டு இருக்கிற கம்பியெல்லாம். இந்த மாதிரி வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே பாருங்கள், இப்படி வெட்டிட்டோம். இதே மாதிரி மேலிருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக வெட்டிக்கோங்க. இப்போ வெட்டி வச்ச கம்பிகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் சுத்தியில் வச்சு இது நல்லா தட்டி விட்டு நிமித்தர அந்த வளைஞ்ச பாகத்தை பார்த்திங்கன்னா இப்படி வளைஞ்சிருக்குது. அது நிமித்தருக்கு தான் சுத்தியில் வச்சு தட்டினோம்னா இந்த மாதிரி நிமிந்து கிடைக்கும். அப்போ கொஞ்சம் வளைஞ்சா இருக்கும், அதை நம்ம ரெடி பண்ணும்போது மாற்றிடலாம். இப்போது கட் பண்ண கம்பிகள் எல்லாம் இந்த மாதிரி தான் வளைச்சி விடணும். வளைச்சி விட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி விட்டிங்கன்னா கை காலையில் குத்தாமல் இருக்கும், கிழிக்காமல் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்படி கை வச்சோம்னா அப்படி இருக்கணும். இப்படி நீட்டிட்டதுன்னா கம்பி வந்து கைகளை கிழிச்சிடும். கை காலையில் கிழிச்சு விட்டோம், குழந்தைங்க எதை போச்சாலும் பக்கத்தில் வச்சாலும் அடிக்கும். பாருங்கள், இப்படி வளைச்சி விட்டணும். அப்போ உங்களுக்கு எல்லாமே அழகாக மாறி கை கரெக்டாக இருக்கும். இது நிமிதி பிடிக்கிறதுனால நான் அந்த பிவிசி பைப் கட்டி விட்டுக்கிறேன். அது கடைசியில் வேலை முடிஞ்சு கட்டிடுவேன். அது இது லாக்டவுன் டைம்ங்கிறனால டைமில் தான் செஞ்சேன் நான், லாக்டவுன் டைமில் தான். அதனால் வந்து என்னென்னா இருந்தால் இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சுட்டேன். மிஷின் மட்டும்தான் கடையில் வாங்கினேன், ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுருவோம் இல்லையா. இது எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செஞ்சுருக்கேன். அதனால் ஏதோ ஓரளவுக்கு இருக்கும். யார் வேணால் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஈஸியாங்கிறத சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்படி பக்கவாட்டு எல்லாத்தையுமே வளைச்சி வளைச்சி வச்சு நியமித்திக்கணும். வளைஞ்ச கம்பி, அது நீட்டமாக இருக்கிற கம்பியெலாம் வளைச்சி வச்சிட்டோம்னா உங்களுக்கு அழகாக இருக்கும், கை காலங்களை கிழிக்காமல் இருக்கும். இது வந்து பக்கவாட்டில் வைக்கிற 1 அடி அகலத்துக்கு 1:2 இருக்குது பக்கவாட்டில் வைக்கிறது. முன்னையும் பின்னையும் வைக்கிறதுக்கு அங்கே வரும் வச்சுருக்கேன். இது வந்து 1:4 முன்னையும் பின்னையும் வைக்கிறதுக்கு. மேலே வைக்கிறதுக்கு அங்கே இருக்குது 4:2. அடிப்பாகத்துக்கு தான் உங்களுக்கு அந்த பச்சை வலை இருக்குமே, மீதி எல்லாம் இது வச்சு சரி பண்ணிக்கலாம். வாங்க போகலாம். இது எல்லாமே வந்து நான் கேபிள் டை வச்சு தான் கட்டுறேன். எதுக்குமே வேறு எதுவும் யூஸ் பண்ணேன், கேபிள் டை வச்சு தான் கட்டுறேன். அந்த கேபிள் டை முதலே வாங்கி வச்சுருந்தேன். எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பத்தலைன்னா வேறு எதாவது கம்பி இப்படி வச்சு கட்டிக்கலாம். அது வரைக்கும் எல்லாம் கேபிள் டையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. அதே உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதோடய டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். மயில் வளர்ப்பு கொண்டு அப்படிங்கிறது அதை பார்த்து கொடுத்துருங்க. இப்போது அதில் தான் ஒரு கூண்டில் கோழிகளை விட்டுருக்கேன். அந்த கலா கோழிகள் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது ரொம்ப பெருசாக வெளியே எடுத்துட்டுவேன். அப்புறம் அது நல்ல சுற்றி இதுதான் அந்த கூண்டு முயல் வளர்ப்பு கோஷம் போட்டு முயல் கிடைக்கல விட்டுறேன். அது கிடைச்சோம்னா வெளியே விட்டுருவேன் முயல. இது எங்கள் தோட்டத்தில் அந்த கோழிகள் இதுக்காக விட்டுருக்கேன். இந்த மாதிரி கேபிள் டைப் போட்டு எல்லா பாகத்தையும் இணைச்சிருங்க. பக்கவாட்டில் மேலே கீழே கீழே இல்லை மேலே சைடில் எல்லாத்துலேயுமே இணைச்சிருவாங்க. அது ஒரு அமைப்பு மாதிரி கிடைச்சிடும், கரெக்டாக ஒரு கூண்டு மாதிரி கிடைச்சிடும். அடிப்பாக மட்டும் எடுக்காது, அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி கேபிள் டைகளை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். இந்த கட்டின டேபிள் டையை மறுபடி கட்டுற வச்சேன், சின்ன சின்ன கூறுகளாக வெட்டி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து அழகாக இருக்கும். அது உங்களுக்கு பார்த்தா காட்ட போகிறோம் எப்படி வெட்டணும். இந்த மாதிரி வெட்டிட்டிங்கன்னா அது நல்லா டைட்டாக நின்றுக்கும் இல்லையே. பாருங்கள் இப்படியே எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடலாம். எல்லா இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டிடலாம். இப்படி தான் இருக்கும் எல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம். கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்புக்கு வந்துடுச்சு. அடிப்பாக மட்டும் செய்யணும், அது இல்லாமல் மேலே வந்து டோர் ரெண்டு டோர் கதவு செய்யணும். அப்போ தான் வந்து கோழிகளை உள்ளே போடுறதுக்கு எடுக்கிறது சரியாக இருக்கும். மேலும் டோர்ஸ் எடுக்க எப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். வாங்க இந்த கேபிள் டைப் கட்டினா எப்படி இருக்கும் பார்த்துங்க. நீங்களே கீழ் பாதி போடுறது இந்த பச்சை கலர் ரெட்டை ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணுறேன், நான் தான் வீடியோ நான் தான் எடுக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் முக்கால்வாசி எல்லாம் உங்களுக்கு புரியிற மாதிரி நான் போட்டுருவேன். இடையில் ஏதாவது விட்டு போனாலும் அது வந்து நீங்கள் பார்த்துக்க சொல்லிக்கணும். இது பச்சை கலர் விட்டேன், பச்சை கலர் நெட்டு கொஞ்சம் சரி பண்ணி நீர் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ தான் கதவுக்கு கட் பண்ணிக்கணும். இந்த நீட்டி எடுக்கிற கம்பில் இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கணும். வளைச்சி விட்டுட்டு வேறு இந்த கதவு ஒன்று ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். உங்களுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் ரெடி பண்ணணும் கொஞ்சம் சிறந்த தான். அதையும் கேபிள் டையாலே வெட்டிடலாம். பாருங்கள் இந்த கதவுகளை இப்படி ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா, மடக்கி அதுலேயும் மடக்கிட்டு இப்படி ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் கையை கிளிக்காமல் நீட்டாக இருக்கும். அழகாக இருக்கணுங்கிற முக்கியம் இல்லை, சேஃப்டியாக இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும், அதான் நமக்கு முக்கியம். இந்த மாதிரி வச்சு அளவு பார்த்து கட் பண்ணிக்கங்க, அது சரியாக இருக்கும். பாருங்கள் ரெண்டு மிஷி ரெடி பண்ணிட்டு வரும், ரெண்டு மாதிரி வச்சு ரெடி மாட்டிடலாம். இப்போது பச்சை நெட்டை நான் டைப் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் கேபிள் டைப்போடு தான் டைப் பண்ணியிருக்கோம். கீழேருந்து கொஞ்சம் சரிவாக போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம கால் வைக்கிறது கால் நட்டி வைக்கிறது வந்து சரிவாக வச்சுக்கலாம். முட்டைகள் உருண்டு வர போட்டு தான் வேறுமா இல்லையா. நிறைய பேர் சரிவாக போகிற தனியாக செய்யணும்பாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் இது இப்படி வேணால் நம்ம நம்மளே வைக்கிறதா சரி, முட்டை உருண்டு வர மாதிரி சரியாக வைக்க போதும். பார்த்துக்கோங்க டோர் டோர் இப்படி செஞ்சுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது கூண்டு கொஞ்சம் ஸ்டெடி இல்லாதனால பிவிசி பைப்பு வீட்டில் வந்து அதை வச்சு நான் வந்து இல்லை ஃப்ரேம் மாதிரி பண்ணியிருக்கேன். எல்லாமே கேபிள் டைலாம் போட்டு டைட் பண்ணியிருக்கேன்.
இதே மாதிரி பண்ணி அதில் தான் எல்லாம் உட்கார வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த கால் பிவிசி தான் பண்ணினேன், ஆனால் வந்து வெயிட் தாங்கலை, அதனால் அதுக்கு நம்ம மறக்க இந்த தென்னை மரத்தோட மட்டை இருக்குல்லையா சோக மட்டை, அதை தான் வச்சு கட்ட போகிறேன். இது பாருங்கள் முட்டை வெளியே வந்து கரெக்டாக இருக்காது, தோணி மாதிரி செஞ்சுருக்கேன் சின்னதாக, முட்டை அந்த கேப்பில் தான் வெளியே வரும். எனக்கு கவுண்ட் வச்சுக்கா தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு, நான் நியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த இது மொத்தம் பிவிசி வந்து பைப் வந்து முக்காலிங்க பைப்பு ஒரு மூணு லென்த்து தான் தேவைப்பட்டுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேராக வச்சுருக்கோம். இந்த காலுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை, எல்லாம் கம்பிகளை போட்டு கட்டியிருக்காங்க. அந்த கம்பிகளும் கிடைக்கல, எங்கேயுமே கடைகள்லாம் இல்லையே, அது விட்டுட்டு அந்த கம்பிகள் வச்சேன், இங்கே கட்டியிருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த காப்பர் கம்பிகள்லாம் வீட்டில் முதல்ல காயில் போன மோட்டரோடு ஒரு தேவை கட்டியிருக்கேன், அது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எள்ளு டீ தான் யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நான் எள்ளு இப்படி தான் வந்து அது பிரேமோடு இருக்கும் இந்தியத்தில். அதில் பார்த்திங்கன்னா முட்டை வரக்கு வெளியே வரக்கு கேப் இது, என்னென்னா தீவனத்துக்கு இதெல்லாம் ட்ரே வைக்கணும். அந்த ட்ரேவெல்லாம் இன்னும் செய்யலை, கோழி வந்துருக்குறது அதோட அளவு பார்த்து செய்யணும். பார்த்திங்கன்னா எண்ணெய் மட்டையை வச்சு கட் பண்ணி தான் அதை செஞ்சுருக்கிறேன். இது பாருங்கள் குறைய நாலு பால் அதை வச்சு கட்டியிருக்கிறேன். அடுத்து கோழிக்கு தீவனத்துக்கு ஒரு ட்ரே ஆகும், வாட்டர் ட்ரிப்பாக இருக்குது, அதுவும் பண்ணணும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை நான் காட்டுறேன் எப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு நன்றி நேரில் வீடியோ பார்த்ததுக்கு ஒரு கமெண்ட் சொல்லுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.